ஃபுட் பேரடைஸ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஹாய், வணக்கம், வெல்கம் டு ஃபுட் பேரடைஸ் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுதான் இளநீர் பாயசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஹாஃப் கப்பு அந்த தேங்காய், இளநீரில் இருக்க தேங்காவை போட்டுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பிளெண்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து கொஞ்சம் இளநீரை ஆட் பண்ணிக்கிட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த பிளெண்ட் பண்ணதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா வந்து கோகனட் மில்க் தேவை. கோகனட் மில்க்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸ்வீட்காக நான் இதில் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் தான் ஆட் பண்ணுறேன், சுகர் ஆட் பண்ணலை. கண்டென்ஸ்ட் மில்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பாயாசம்லாம் செஞ்சிங்கன்னா கூட அதில் இதை ஆட் பண்ணி பாருங்கள். சுகருக்கு பதில் இதை இது போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து அதில் வந்து இந்த மிச்சம் இருக்கிற அந்த இளநீர் கோகனட் இருக்குல்ல, அதை வந்து அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுட்டு நீங்கள் அப்புறம் வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சம்மருக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு ரெசிபி, நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம், ஆனால் சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து குக் பண்ண வேண்டியதே இல்லை, அப்படியே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.